இந்த வேலைக்கு ஊர்ல மாடு மேய்ச்சிருக்கு. மச்சான் மச்சான் என்னடா கோலம்லாம் அப்புறம் போட்டுலாம். அங்க பாத்தியா எதிர்த்த வீட்டுல சூப்பரா ரெண்டு ஃபிகர்ஸ். அதுங்க யாரா இருக்கும்? டேய் அந்த ஓனரோட தங்கச்சி சொல்ல, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்களா இருக்கும். அப்ப நான் ஒன்னு பண்ணட்டுமா? நம்மளுடைய டீடைல்ஸ்லாம் அங்க கொடுத்துட்டு அதுங்க பயோடேட்டாவை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, வேலைய பாரு, போ போடா. டேய் நீ வேஸ்ட்ரா, பக்கத்து வீட்ல என்ன நடக்குது, அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கிறதா நம்ம பண்பாடு. அத போய் வேண்டாம். இங்கே ஏய் மக்கு இங்க வா. என்ன ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு? அங்க பார், ஒரு ஆம்பள எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு. நாதா கோலம். ஆமா, எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க? பொண்டாட்டிங்க இல்லையோ? பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க, அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்றாங்க. இது என்ன கேள்வி? இந்த பிரச்சனைய நான் முளையிலேயே கிள்ளிடுறேன். டேய் வேணடா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன பேசிட்டோம்? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிகள் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு மேரேஜே ஆகல, நாங்க பேச்சுலர்ஸ். ஓ வெரி சாரி. இட்ஸ் ஆல்ரைட், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம். எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி 20,000 மேல எகிருது. இந்த இன்ஃபர்மேஷன்ல நாங்க உங்ககிட்ட கேட்டோமா? கேக்கல, இருந்தாலும் நெய்பர் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா? கேக்காம சொல்றது கடமை கிடையாது, லூசின் அர்த்தம். கெட் அவுட். இந்த ரவுடி யாருங்க பாடிகார்டா? ஐயோ, கோயில்பட்டி வீரலட்சுமிடாது. மச்சான், அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார், அது கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஆனா ரெண்டு ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார், அது சாப்பிடுற டைப். அது இருக்கட்டும், உன்னை யார் நாம ப்ரொஃபஸரா வேலை செய்யணும் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல சொன்னது? என்ன பேச்சு பேசுற நீ? அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான். இந்த பாரு மச்சான், பொய் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டோம், அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் நம்ம பண்பாடு, மறந்துடாத. ஏண்டி ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்க, மாசம் 20,000 சம்பளம்னு சொல்றாங்க, ஒரு 500 ரூபாய் கொடுத்து வேலை கால வச்சுக்கலாமே. ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது, உலகமாக கஞ்சனுங்களா இருப்பாங்க. மச்சான், இப்ப இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல மேடம்? ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா? அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல. பேர் டே 2000 செலவாகுது தெரியும்ல. டே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால்தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிட்டு இருக்கோம். எப்படி? ஆணும் பெண்ணும் சமம்ங்கறத வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம், செயல்ல செய்து காட்டுவோம். அப்படிதானடா? வெரி குட், உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நைஸ் மீட்டிங் யூ தீன். என்ன சொன்னே? என்ன சொன்னே? மணி 7:30 ஆகி போச்சு, இன்ன வரல. என்ன வரல? ஏடியா, காபி சாப்பிட்டா தான் வரும் சொல்லல. அவன் மறந்துட்டா, கத்திட்டு இருக்கத விடுறா. என்ன மறந்து போற? கேர்ள்ஸ் இருக்காங்க பாத்து பேசுறா. கேர்ள்ஸா? அங்க வேற யாரா? கேர்ள்ஸ். சூப்பர் பிகர், சூப்பர் கேர்ள்ஸ். சார், நான் சொன்னல, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அது இவங்க தான், பெரியக்கா சின்னக்கா. ஓ சிஸ்டர்ஸ். ஆ, அவர் ரிலேஷன். ஹாய், நோ டச்சிங், ஓன்லி டாக்கிங். ஓகே, ஐ அம் வெரி ஷாக். நான் சொன்னல, எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு, இவர்தான். ஓ, வணக்கம். ஹாய். இவர்தான் என்ன 3 மாசத்துல ஹீரோயின் ஆக்குறேன் சொல்லிருக்காரு. 3 மாசம் வேணா ஆக்குவோம். அஜித் விஜய் எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லமா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணணும், ஒரே டார்ச். ஒரு ஹீரோவும் டைரக்டர் ரெண்டு கிட்ட பாத்து துப்பவனா சார்? சார், நாங்க ஷூட்டிங் வந்து அவங்கள எல்லாம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானமா? நீங்க என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும் சொல்லுங்க, நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துக்கிறேன். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் என்னடா? கையெழுத்துறா மூதேவி. ஓகே ஓகே, போடலாமே போடலாமே. அம்மா பேனா இருக்கா? உங்க பாக்கெட்லயே இருக்கே. ஆ, இருக்கு இருக்கு இருக்கு. கரும. டேய், கொஞ்சம் குனி. எதுக்கு? குனிடா. சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா? சோ, மேம். நாடா. இந்தமா. Thank you sir. Okay. Thank you. See you. ஓகே, பரவால்ல. டேய், இல்லடா டுபுக்கு. ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா? வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்க நீ. ஏண்டா, நீ ஒரு 2ஆம் கிளாஸ் ஃபெயில், நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய், சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம்.
உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாத ராமராஜ வீடு நம்பர் 3 வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. டி சினிமா அவுட். கண்டி ப்ரூட். ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. சரிங்க. பை. சரி சரி அதுங்க போகுதுங்க. அதுங்க பின்னாடியே நாமளும் போலாம் வா. வேற வேலை இல்லையா? அவங்க சுத்திட்டு போட்டோம், நாம அப்புறம் போலாம். அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயில சுத்துறதுல என்னடா பிரயோஜனம்? ஒண்ணும் புரியாதவனா இருக்கறியே. வா வா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம் வா. வேணாம்னு சொல்றேன். வா நீ கூட வா. வேணாம்டா. டேய் சொன்னா கேளுடா. நம்ம அசிங்கம் என்னன்னு பிக்க பாத்து பாரு. இந்த கோயில் நம்ம ஊர் கோயில விட நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு? தமிழ்நாட்டு சிற்பக்கலைக்கு ஒரு தனி மகத்துவம்டா. எப்படி கடைஞ்செடுத்து செய்திருக்காங்க பாரு. என்ன இதுங்க இப்படி சுத்துதுங்க? இருக்கீங்களா? ஃபெயில் ஆனதா வீட்ல இருப்பாங்களா? எங்க அண்ணா எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் வீட்ல இருக்கோம். ஓ அரலூஸ் நினைச்ச முழுலூசாவே இருக்கானே. அதுல பாருங்க மிஸ், எந்த மாதிரி மாப்பிளை அவங்க எதிர்பார்க்கறாங்க? அவங்க நல்ல படிச்சவங்களா, நல்ல அழகா, ரொம்ப நல்லவங்களா எதிர்பார்க்கறாங்க. மச்சான், அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு. அநேகமா வேலை கிடைக்கும் முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளையாக கூடியவங்க கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் பகவான் செயல். டேய் சிக்கனும் சிக்கனும் காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்டுறாத. ஜோதியாவை பாத்தியில நல்லெண்ணெய் விளம்பரத்துல அந்த அளவுக்கு சொல சொல்லு எண்ணெய் ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொல்லு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவே. என்ன பத்தி எதுவானாலும் பேசு, ஜோதியாவை பத்தி பேசுற அப்புறம் கெட்ட. காய்கறி அடுப்பு என்னங்க சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனாலதான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே. மாசத்துல பாதி நாள் பேதி புடுங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார், என்ன எனக்கு ஒரு டவுட். என்ன, எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடுங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. கொஞ்சம் ஒரு டீசன்ஸ் இல்லாம எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கிறீங்க. ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பார்த்தேன். This is too much. உண்மையிலேயே நீங்க ப்ரொபசரா இல்லையா? நான் ப்ரொபசர் இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கறா. எங்கள பார்த்து கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா. மேடம், எங்க காலேஜ் இருக்கிறது அதனால தான். மீதி ஹாஃப் டே இருக்கு பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலைய எல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம். முத முதல்ல நாங்க சமைக்க போறோம். கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களும் வரீங்க? வாடா. நான் வர வரேன். இப்போ இதோ பாருங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும். ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். ஆ வரேன். ஆனா சாப்பிட மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸ் விட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சை பருப்பு பாயாசமும் உளுந்த பருப்பு வடையும் பண்ண போறோம். அதை மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன். சேலஞ்ச் சேலஞ்ச் அந்த கேப்ல அத போறேன். ஓகே சூப்பர். மச்சான் மச்சான், வரப்போற கெஸ்டுகளுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு 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 சொல்லு. முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்பளம். எப்படி? அட பாவி, இந்த காலத்துல பிச்சைக்கார கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டானடா. கெடுத்து குடிச்சு வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ டேய், வரப்போறதோ ஒரு சூப்பர் பிகன்ங்க. அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம், உளுந்தம் பருப்பு வடை, இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்டாண்டா. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? அட பாவி, ஐயோ, முதலுக்கே மோசமா போச்சே. டைரக்டர் என்ன எல்லாம் எனக்கு தெரியும். பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டுத்தரதாக சவால் விட்டுருக்கேன். இவன் எனக்கு தெரியாது கையை வச்சுட்டான். அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சவதம் விட்டு வரேன். மீசை மலையலாமா பந்தயம்? ஆமா, அறிவு கெட்டவனே. இத எடுத்து வாயில வை. வைக்கிறேன். பத்த வை. பத்த வைக்கிறேன். டேய், ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மீசம்பளம் பந்தயம் கட்டப்படாது. தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? சின்ன விஷயம் இது? என் காதல் பிரச்சனைடா. என்னதே காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்த விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய், அந்த குண்டா இருக்கிறது ஏன்டா? சிச்சி, அது லூசுடா. அதே மேல ஓ பண்ணுவான். ஊர்ல இருந்து வந்துச்சுப்பா ரெண்டு பொண்ணுங்க, அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே. அது யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டன்ட் பார்ட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன.
அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான். அதான் இந்த சமையல பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்ல மச்சான். அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்தா தான் நினைக்கிறேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் கெடுத்து. அழகில் பாட்டு. நான் யாரு? டுபா குரு. மச்சான் யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால நான் அழுகலாமா? இந்த பாரு, உனக்கு தேவை பாயசம் வடதானே? ஆமா. ஏன் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ற? கண்ண தொட என்னது பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். ஆஹா, பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதி தா. ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? போ. இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோனி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன்னு உங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. என்னது சமைக்கிறது விட்டுட்டு வாக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? நோ நோ நோ, உங்களுக்கு எல்லாம் எப்படி சூப்பரா சமைச்சு போடுறதுன்னு திங்கிங் பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல, தெரியலன்னா விட்டுருங்க. விடுறதா? நான் சிம்மா மீசை போயிட போகுது. பாருங்க, மீசையை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணு வீக் இல்ல. லிஸ்ட்டுக்காக வி ஆர் வெயிட்டிங். லிஸ்ட்டா? அது ஒண்ணு இல்லங்க, நம்ம டைரக்டர் மச்சான் இருக்காருங்க. என்னென்ன ஐட்டம் பண்றதுன்னு மாடி மேல
டேய் முதல்ல பாயசத்தை பண்றோம். குடுங்க நான் படிக்கிறேன் நான் படிக்கிறேன். பாப்பருப்பு ஒரு கிலோ. அதான் அந்த பைத்தம் பருப்பு. என்ன பேச்சு பேசுற? பாதாம் பருப்பு கூட தான் பாப்பருப்புன்னு கடைக்காரர் எழுதுறாரு. டேய் 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 நாம பைத்தம் பருப்பு பாயசம் தான செய்யப் போறோம். கண்டுபிடிச்சாரா? அதான் நான் சொல்றேன். குடு எடுத்து குடு குடு பாயசம் அப்புறமா கண்டுமா. முதல்ல வடைய பாப்ப. சொல்லு 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 என்னது? எண்ணெய் அரை கிலோ. என்ன முட்டாள்ற இந்த லிஸ்ட் போட்டது? வேற என்னன்னு போட்டா எனக்கு என்ன தெரியும்? டேய் கடல எண்ணெய் தாடா. நீ என்ன பேச்சு பேசுற? கடல்ல மட்டும் தான் உலகத்துல இருக்கா? தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் மண்ணெய் எல்லாம் எண்ணெய் இல்லாம நான் என்ன அப்படி சொல்றப்ப? என்ன கை நீட்டி பேசுற? பிச்சரோட பிச்சரோட என்ன அடிச்சிட்டு இருக்க? கொடுக்கற வாதிக்கற அந்த கோயில்கள தூக்கி மண்ணல போட்டுடா. மதுர எரிஞ்ச பாட்ல கறி புளிச்ச உரையா நீதானடா. இந்த பாரு எல்லா எண்ணெயையும் போட்டு அதல வடைய போடு. போட்டு அப்புறம் எல்லா பருப்பையும் ஒண்ணுமணா போட்டு அதுல பாயசத்தை பண்ணி அப்புறம் குத்துனனா எல்லா பருப்பையும் போட்டா பாயசம் வராதுடா. என்ன போஸ்ட் ஓட்ற பசதா வரும். ஏதோ ஒன்னு வரல. என்ன சிரிப்பு? ஆம்பளை மொத மொத சமைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். டேய் ஏழ்ரா லிஸ்ட பாட்டோ வாங்க 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 ஐயப்பா வாங்கடா நம்ம ஆட்டோ வாங்க இவ்வளவு பெருசா இருக்கு. அப்புறம் மச்சான் சொல்றா இதான் என்னுடைய பேலஸ். நீங்க எங்க தான் தங்க போறீங்க? இங்க தான் தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம். என்ஜாய். அப்ப மாடியில விளையாடலாமா? அங்க கூட என் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்ப தற்சமயம் ஃபாரின் போயிருக்கான். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே. அப்புறம் நூறு முக்கியமான விஷயம் என்ன? நீங்க வாடகை கொடுக்குங்கிற அவசியம் இல்ல. ஏன் ஓனர் செத்துட்டானா? கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்குது வக்கு இல்ல. இதுல கூட ரெண்டு பேரும் அழிச்சிட்டு வண்டியா? யாரா அவனுங்க? போனா வெளியே. ஹலோ ஹலோ. ஒரு ஓனர் குடியிருக்கவன் மரியாதையா பேச பாக்க? உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன். நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்டப்பொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டப்பொம்மை யாரு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று மாறி படத்தில் நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன்? நம்ம ரஜினி பாட்ஷாவில நடிச்சதுனாலேதான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொல்லடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல். கை பேசாத. இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகை ஏறா. அப்படி கேளியா? அப்படி கேளு. டேய் மச்சான் சில்லற காசு ஒரு 2000 தா கொடு. 2000 உனக்கு சில்லறையா? சும்மாடா. ஏ குடா மச்சான். டேய் 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 இரு 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 இரு. ஆமா இல்ல எவ்வளவு இருக்கு? 2100. இந்த 100 படி அப்புறம் வாங்குறேன். இந்த அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்கயா. இதுக்கு மேல பேசப்படா நீ. ஆமா இவன்லாம் யாரா? உன மாதிரி சினிமால சான்ஸ் எடுத்து அலையிற பசங்களா? இந்த மாதிரி வெட்டி பசங்க எல்லாம் இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ சொல்லு. வெட்டி பே கட்டி பெண் பேசப்படாது. அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா? பழனியப்ப காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. சும்மா சொல்ல வேண்டிய சொல்லித்தானே ஆகணும். மந்த்லி 20,000 ரூபாய் சம்பளம். மைண்ட் இட். தல்லு சார் நீங்க ப்ரொஃபஸரா? நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை கூட பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க. டேய்
ஏண்டா டேய் என்னடா அந்த வீட்டு ஓனர் கிட்ட நாங்க ப்ரொபஷன் எதுக்காடா போய் சொன்னே நாளைக்கு உண்மை தெரிஞ்சா நம்மள தப்பா நினைக்க மாட்டாரே மச்சான் அந்த ஆளு டென்ஷன் பார்ட்டி அவன்கிட்ட வேலை இல்லைன்னு உண்மை சொன்னோம்னா நம்மள நிக்க விட மாட்டான் அப்பே அடிச்சு விரட்டி இருப்பான் அதனால தான் நீங்க ப்ரொபஷன் ஒரு பொய்யே சொன்னேன் அது மட்டும் இல்ல மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்படாது பாதி பொய் பாதி உண்மையே பேசினா தான் வாழ விடுவாங்க என்னடா ஹீரோன்னு சொன்னா டீ குடுத்துக்கிட்டு இருக்கான் டேய் ஹீரோ வட்டவனே கேக்கலாம் அம்மா சார் டீ சாப்பிடுங்க சார் அம்மா டீ சாப்பிடுங்கமா ஏப்பா இந்த பொண்ணோட ஆடற பையனை கூப்பிடுப்பா சார் சார் அவர் வரலையா சார் வரலையா உனக்கு எப்படி தெரியும் மேனேஜர் பேசிக்கிறார் சார் ஐயோ என்ன பண்றது சார் நான் நல்லா ஆடுவேன் சார் டீ காபி கொடுக்கணும்ல டான்ஸ் வராது போயா சார் சார் 10 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கு சார் இந்த பாருங்க டான்ஸ் கார்டு முதக்கொண்டு வச்சிருக்கேன் சார் ஓ டான்ஸ் கார்டு வச்சிருக்கே நீ ஆமா சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் ஏப்பா இந்த பையனுக்கு டிரஸ் ஒன்னு கொடு சார் சார் டிரஸ் நானே வச்சிருக்கேன் சார் இத புடிங்க சார் என்ன ஆச்சரியமா பண்ணுங்க சார் நான் போட்டு வந்திருக்கேன் ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன் ஐயோ வாட ஆஹா ஐயோ என் கனவு பழுத்துச்சு ஏய் செங்கல் வாடா ஏய் ஏ மச்சான் எப்போ வந்தீங்க சரி இப்போ தான் வந்திருப்பீங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நல்லா தான் இருப்பேன் இருக்கு வரேன் ஏய் ஹீரா நீ ஹீரோவனு சொல்லி தான ஊர்ல இருந்து வந்தேன் இங்க என்னடா டீ காபி நான் கொடுத்துட்டு இருக்க அத ஏண்டா மச்சான் கேக்குற சினிமாவுல ஹீரோ ஆகுறது சாதாரணம் நினைச்சு வந்துட்டே ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய போராட்டமா இருக்கு குள்ள போய் காணா போயிட்டாப்பா நான் எப்படி அதை விடுவனா டீ காப்பிய கொடுத்தாது உள்ள பூந்துட்டல மாமா பிசில் ஊதிட்டாங்க லேட் ஆச்சுனா வேற ஆள் மாத்திடுவாங்க இருக்க வர்றேன் தங்குறதுக்கு தங்குறதுக்கு தானே ஏன் வீட்டுல ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருக்க வந்துடுறேன் சார் வந்துட்டு தேங்க்ஸ் சார் மச்சான் ஏய் மச்சான் மச்சான் என்னடா என்னடா வா அங்க பாறா நம்ம ஏரியாவே வருது ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க என்னங்க பீச்சுக்கு வந்தீங்களா இல்ல சினிமா பார்க்க வந்தோம் சினிமாவா என்னங்க கேள்வி இது பீச்சுக்கு போய் எதுக்கு வருவாங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிங்க இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க பானங்க நீங்க சாப்பிடுங்க உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தோம் ஓ தேங்க்ஸ் ஹலோ நாங்க இங்க இருக்குது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஆ வர வழியில ரெண்டு குரங்க பார்த்தேன் அப்பவே நினைச்சேன் நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு கீது தப்பு நினைச்சுக்காதீங்க தூரத்துல இருந்து பாக்கும்போதே நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தது தெரிஞ்சது அதனால தான் உங்க எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டோம் தேங்க்ஸ்ங்க நாங்க தண்ணில விளையாட போறோம் விளையாடுங்களா ஓகே போங்க உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா போங்க அப்படியே உங்க விளையாட்டுக்கு நாங்க பாதுகாப்பா வரட்டுமா எங்க அண்ணனே எம்எல்ஏ உங்க பாதுகாப்பு எல்லாம் வேண்டாம் டேய் அவங்க அண்ணன் எம்எல்ஏ வேண்டா பெரிய பேக்ரவுண்ட் தான்டா அப்படியே விளையாடுற மாதிரி விளையாடி பால போட்டு அவங்க மனசுல ஒரு கோலை போட்டுருவோமா டேய் விடுடா அறிவு இருக்காடா நாம விளையாடுறதுக்கு வந்தோம் அங்க அவனுக்கு சைட் விட்டுட்டு இருக்கானுங்க நாம கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா அவனுங்களே ரைட் விட்டுருவானுங்க ஒரு செகண்ட் இதோ வரேன் டேய் எங்கடா போற சூப்பர் இங்க ஒரு பால் போடு பாப்பா சாரி மச்சான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வா வா கிளம்பலாம் டேய் டேய் என்னடா இதெல்லாம் மச்சான் நான் எவ்வளவு உஷார் பார்ட்டி உப்பு தண்ணி பட்டாக்க பேண்ட் துணி கெட்டு போயிடும் அது மட்டும் இல்ல இங்க ஃபேஷன் அதான் கட் பண்ணி விட்டேன் டேய் நீ உண்ட கட் பண்ணிக்க உனக்கு கொஞ்சம் தான் அறிவு இருக்கா நல்ல பேண்ட் கிழிச்சிட்டு ஃபேஷன் சொல்ற நீ வராட்டி போ நான் போறேன் டேய் டேய் உட்கார் எவன்டா இவன் ரசனை இல்லாதவனா இருக்கான் இவனும் லவ் பண்ண மாட்டேங்கிறான் நம்மளையும் லவ் பண்ண விட மாட்டேங்கிறான் அவன் ஆச்சா நீ தாங்க மாட்டேன் எஸ்கே பாய்க்க ஆ அது ஆ பார்க்கலாமா என்ன ஒண்டி குண்டி பார்க்கலாமா ஏ ஒண்டி குண்டி ஐயோ ஐயோ அப்ப முடியல ஏப்பா எதா இருந்தால பேசி முடி பண்ணிக்கலாம்டா உட்றா உட்றா ஐயோ இதா நீ காப்பா கோபி கோபி பைக்ல நண்டு பேர்ச்சே கோபி ஐயோ ஒரு தடவை எங்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்ட இந்த தடவை நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்டா சும்ப பைய வங்க கடல சங்கமம் ஆயிட்டான் தெய்வ மாதிரி என் உயிரை நீ காப்பாத்திட்டு அதனால உடல் மண்ணுக்கு I like you. I love you.